எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார், 1986 வருஷம் கலெக்டரையே வழி மறிச்சு கலாட்டா பண்ணிருக்கீங்க. 88 அரசாங்க குடோனை உடைச்சி கொள்ள அடிச்சிருக்கீங்க. உங்க ஊருக்கு ஏதோ நல்லது பண்ண வந்த தாசில்தார் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மேல தாக்குதல் நடத்திருக்கீங்க, அராஜகம் பண்ணிருக்கீங்க. இது எப்ப நடந்தது? 1990 ஏப்ரல். இது மாதிரி நிறைய புகார்கள் உங்க மேல இருக்கு. 52 வருஷம் போலீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உங்க ஊருக்கு எதிராக தான் இருக்கு. சார், நீங்க சொன்ன வருஷம் தேதி கணக்கெல்லாம் 86, 88, 90 தான் இருக்கு. கடந்த 14 வருஷம் நிலவரத்தை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. கேக்குறாருல, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுங்க. பாத்தீங்களா, அப்படி எந்த ரெக்கார்டும் இல்ல. சூரிய குடிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாத அதிகாரிங்க. நீங்க வெடிமருந்து கடத்திருக்கீங்க. ஆடியோ கொலை வழக்குல உங்க பேர்லயும் புகார் இருக்கு. ஒட்டுமொத்த கிராமத்தையும் கலவரம் செய்ய நீங்க தூண்டி இருக்கீங்க. சொல்லுங்க. போலீஸ்காரங்களையும் மற்ற அரசாங்க அதிகாரிகளையும் தங்களுடைய கடமையை செய்ய விடாம ரவுடிசம் பண்ணிருக்கீங்க. ரவுடிசமா? என்ன, குருக்ஷேத்திர யுத்தமா? நீங்க சொல்ற குருக்ஷேத்திர யுத்தம் எதுக்காக நடந்துச்சு? நாடு வேணும் நகர வேணும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சாமியை சாட்சியா வச்சுக்கிட்டு அதை நீங்க தர்ம யுத்தம்ங்கிறீங்க. நாங்க எதுக்காக உங்க கூட போராடிக்கிட்டு இருக்கோம்? இந்த காவைத்து கஞ்சிக்கும் தண்ணிக்கும் எங்க பிள்ளைங்க படிப்புக்கு தானையா? அதை நீங்க ரவுடித்தனங்கிறீங்க, கலவரங்கிறீங்க. கிராமத்து ஜனங்களோட ஏழ்மையை பார்த்துதான் மகாத்மா காந்தி அரக்கோணம் கட்டினாரும்பாங்க. அது நடந்து 60 வருஷம் ஆச்சு. நீங்க ஏதாவது மாத்துறீங்களா? டிவி வரலாம், செல்போன் வரலாம், கம்ப்யூட்டர் வரலாம், என்ன வேணும்னாலும் வரலாம். ஆனா கிராமத்துக்காரன் கட்டின கோவன் அப்படியே தானே இருக்கு. கிராமத்தா சுரண்டப்படுறான், நிராகரிக்கப்படுறான். தேய்ச்சி குளிக்கிற சோப்புல இருந்து காலில் போட்டு நடக்கிற செருப்பு வரைக்கும் விக்கிற வச்சவள. ஆனா ஒரு ஏழை விவசாயி விக்கிற தானியத்துக்கும் காய்கறிக்கும் கரும்புக்கும் தேயிலைக்கும் வாங்குற வச்சவள. என்ன சார் நியாயம்? வெலை போட்டு வாங்கின சுதந்திரம் வீணா போச்சியா? நம்ம தாத்தங்க விதைச்ச விதப்புக்கு வெல்லாம இன்னும் கைக்கு வரல. அவங்க விதைச்சிட்டு போயிட்டாங்க. இடையில விவசாயம் பார்த்தவங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? விதனாவது கைக்கு மிஞ்சிருக்கா? ஐயனார், நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு 5 அரசாங்க அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். உங்களை பத்தின விவரங்களை சேகரிச்சிட்டு இருக்கோம். தேவைப்பட்டா உங்களையும் கைது செய்வோம். பறந்து கிடக்கிற உலகம், இதுல அன்பு இருக்கு, ஆயுதமும் இருக்கு. இதுல எந்த பந்த எங்க சவத்துல அடிக்கிறீங்களோ அதுதான் உங்க கைக்கு திரும்பி வந்து சேரும். எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எங்க ஜனங்களுக்கு தர வேண்டிய உரிமைகளை கொடுத்துருங்க. உங்க விசாரணை கட்டுப்பட்டு நான் எந்த தண்டனை ஏத்துக்க தயாரா இருக்கேன். பாரு சார்,